வணக்கம் டாக்டர் மைத்லி. இன்னைக்கு நிகழ்ச்சியில பாதாம் பருப்பு ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்றத பத்தியும், பாதாம் பருப்பு சாப்பிட்டா எது சரியான நேரம், அதே மாதிரி இந்த பருப்பை எப்படி சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது, இதை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். முதல்ல பாதாம் பருப்பை எப்படி சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே பாதாம் பருப்பை தண்ணியில ஊற வைத்து மேல இருக்கக்கூடிய அதோட வெளிப்புற தோல் இருக்கு இல்லையா, அதை நீக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலர்ல இருக்க பருப்பை மட்டும் சாப்பிடுறதுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு காரணம் என்னன்னா, எப்பவுமே பாதாம் பருப்போட வெளிப்புற தோல் இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து நீங்க அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அந்த தோல் உங்க வயிற்று பகுதிக்குள்ள போகும்போது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அது டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒருவேளை ஏற்கனவே உங்களுக்கு அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்க பாதாம் பருப்பு சாப்பிடுறீங்கன்னா கண்டிப்பா தோலோட சாப்பிடாதீங்க. தண்ணியில ஊற வைத்து அந்த வெளிப்புற தோலை நீக்கிட்டு உள்ள இருக்க பருப்பு மட்டும் சாப்பிடுறதுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த தோல் நான் நீக்கணும்னு சொல்றேன் இல்லையா, இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, பாதாம் பருப்போட தோல்ல பாத்தீங்கன்னா டேனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளும், கூடவே ஃபைட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வேதிப்பொருள், இது ரெண்டுமே ஒன்னா இருக்கு. இந்த டேனின் ஃபைட்டிக் ஆசிட் இது ரெண்டுமே என்ன செய்யும்னா, நம்ம சாப்பிடும்போது இந்த தோல் நம்ம வயிற்று பகுதிக்குள்ள போகும்போது நம்ம சாப்பிடுற மற்ற உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எதுவுமே நம்ம உடலுக்கு முழுமையா போய் சேர விடாம தடுத்துடும். இந்த டேனின் ஃபைட்டிக் ஆசிட் அப்படின்ற ரெண்டுமே தடுத்துடும். இப்ப நீங்க காலையில டிஃபன் சாப்பிடுறீங்க, மதிய உணவு ஒரு கீரை இல்லைனா ஒரு பொரியல் கூட்டுன்னு சாப்பிடுவீங்க இல்லையா, இதுல இருந்தெல்லாம் கிடைக்கக்கூடிய கால்சியம் ஊட்டச்சத்து, இரும்பு ஊட்டச்சத்து, அதே மாதிரி வைட்டமின் சி ஊட்டச்சத்து, மெக்னீசியம், மேங்கனீஸ், இது மாதிரி எல்லா வைட்டமின் ஊட்டச்சத்துக்கள், மினரல் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உங்க உடலுக்கு முழுமையா போய் சேர விடாம தடுத்துரும் இந்த பாதாம் பருப்பு மேல இருக்கக்கூடிய தோல். இந்த தோல்ல இருக்கக்கூடிய டேனின் ஃபைட்டிக் ஆசிட் அப்படின்ற ரெண்டுமே எல்லா ஊட்டச்சத்துக்களுமே உங்க உடலுக்கு முழுமையா போய் சேர விடாம தடுக்கும் அப்படின்ற காரணத்தினால எப்பவுமே பாதாம் பருப்பை தண்ணியில ஊற வைத்து மேல இருக்கக்கூடிய வெளிப்புற தோலை நீக்கிட்டு உள்ள இருக்க பருப்பு மட்டும் சாப்பிடும்போது தான் இதோட ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு நிறைய கிடைக்கும். அதோட மட்டும் இல்ல, பக்க விளைவுகளும் ஏற்படாம தடுக்க முடியும். இன்னொரு காரணம் என்னன்னா, மேல இருக்கக்கூடிய அந்த பாதாம் பருப்போட தோல் நம்ம வயிற்று பகுதிக்குள்ள போகும்போது பித்தத்தை அதிகப்படுத்தும். இதுவும் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லை அப்படின்ற காரணத்தினால எப்பவுமே பாதாம் பருப்பு சாப்பிடுறீங்கன்னா தண்ணியில ஊற வைத்து மேல இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு உள்ள இருக்க பருப்பு மட்டும் சாப்பிடுறதுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அடுத்த கேள்வி, இந்த பாதாம் பருப்பை எந்த நேரம் சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது? எப்பவுமே பாதாம் பருப்பை காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடும் போது அதோட எஃபெக்ட் வந்து இன்னும் நிறைய கிடைக்கும் நமக்கு. அதாவது காலையில எழுந்து பல் விளக்கினதும் நீங்க என்ன பண்ணுங்க, பாதாம் பருப்பை இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பாதாம் பருப்பை நீங்க தண்ணியில ஊற வைத்துட்டு தூங்கிடணும். இந்த காலையில எழுந்ததும் தண்ணியில இரவு முழுக்க ஊறி இருக்கு இல்லையா, இந்த பாதாம் பருப்பை எடுத்தீங்கன்னா தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இரவு முழுக்க அது தண்ணியில ஊறின காரணத்தினால தோல் நீக்கிட்டு உள்ள இருக்க அந்த பருப்பு மட்டும் காலையில வெறும் வயிற்றுல நீங்க சாப்பிடணும். வெறும் வயிற்றுல சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்போட மெட்டபாலிசத்தை அதிகமாக்கும். ரொம்ப குறிப்பா உடல் எடையை குறைக்கிறதுக்காக பாதாம் பருப்பு சாப்பிடுறீங்க அப்படின்னா காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடும்போது அதோட ஹெல்த் பெனிஃபிட் உங்களுக்கு இன்னும் நிறையவே கிடைக்கும். ரொம்ப சீக்கிரம் உடல் எடையை குறையறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடும்போது நம்ம உடம்புல இந்த பாதாம் பருப்புல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே முழுமையா உறிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இதனால எப்பவுமே நீங்க ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி தண்ணியில பாதாம் பருப்பை ஊற வச்சிடுங்க. காலையில எழுந்ததும் தோல் நீக்கிட்டு சாப்பிடலாம். இல்ல ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க பாதாம் பருப்பை ஊற வைக்க தண்ணியில மறந்துட்டீங்க அப்படின்னாலும் காலையில கொஞ்சம் சுடு தண்ணியில ஊற வச்சிட்டீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் 20 நிமிஷத்துல ஸ்கின் வந்து பீல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி, ஒரு நாளைக்கு எத்தனை பாதாம் பருப்பு சாப்பிடலாம் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு நாளைக்கு 8 to 10 பாதாம் பருப்பு வரைக்கும் சாப்பிட்டாலே நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துக்கள் பாதாம் பருப்பு மூலமா தேவையானது நமக்கு கிடைக்கும். அளவுக்கு அதிகமா ரொம்ப குறிப்பா உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க பாதாம் பருப்புல புரத சத்து அதிகமா இருக்குன்ற காரணத்தினால அளவுக்கு அதிகமா சாப்பிடுவாங்க. அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகும். பாதாம் பருப்பு ஒரு நாளைக்கு தேவையானதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே 8 to 10 பாதாம் பருப்பு தான். அதுவே கோடை காலமா இருக்கு, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னும் போது ஒரு 4 to 5 பாதாம் பருப்பே ரொம்ப ரொம்ப போதுமான ஒரு அளவா இருக்கும். காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 8 to 10 பாதாம் பருப்பை தண்ணியில ஊற வச்சுட்டு தூங்கிடுங்க. காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல பல் விளக்கினதும் இந்த தண்ணியில ஊறிட்டு இருக்க பாதாம் பருப்பு எடுத்து தோல் நீக்கிட்டு நல்லா கடிச்சு மென்னு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணும். முடிஞ்சா வெந்நீர் குடிச்சிருங்க, ஒரு கிளாஸ் வெந்நீர். இப்படி தொடர்ந்து செய்துட்டே வர்றதால நமக்கு என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும்ன்றத பத்தி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு தேவையான டோசேஜ் எவ்வளவு,
குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா 2-4 வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கு ஒரு 3-4 பாதம் பருப்பு அப்படின்றதே போதுமான ஒரு ஊட்டச்சத்து அமையும். அதே மாதிரி அதுக்கும் கம்மியா இருக்கக்கூடிய குழந்தைகள் சாலிட் ஃபுட் இன்டேக் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் அப்படின்ற ஒரு 9 மாசம் இல்ல 10 மாச குழந்தைகளா இருந்தாங்கன்னா அவங்க கஞ்சி சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த கஞ்சியில வந்து பாதம் பருப்பு நீங்க கஞ்சி மாவு அரைக்கும் போதே பாதம் பருப்பையும் தோல் நீக்கிட்டு அதுல சேர்த்து அரைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா பாதம் பருப்பு அரைத்து பேஸ்ட் மாதிரி விழுது மாதிரி எடுத்துட்டு கஞ்சி கலக்குறீங்க இல்லையா, அந்த டைம்ல கொஞ்சம் பாதம் பருப்போட விழுது அதுல சேர்த்து நீங்க கலக்கி சாப்பிட கொடுக்கலாம். இப்படி பாதம் பருப்பை தொடர்ந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாருமே அன்றாட உணவுல அடிக்கடி சேர்க்கறதால என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப குறிப்பா மூளை உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமா செயல்படும். மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீரான முறையில வைக்கும், ஞாபக மறதி ஏற்படாம தடுக்கும், வயசாக வரக்கூடிய ஞாபக மறதி எல்லாமும் ஏற்படாம தடுக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு படிச்சது ஒரு சிலருக்கு இன்னைக்கு படிப்பாங்க நாளைக்கு சொல்லுவாங்க, ஒரு 10 நாளுக்கு அப்புறம் கேட்கும் போது மறந்துடுவாங்க இல்லையா, ஞாபக மறதியை தடுக்கும். ஞாபக சக்தியை நல்லா அதிகமாக்கக்கூடிய தன்மை பாதம் பருப்புல ரொம்ப ரொம்ப அதிக அளவுல இருக்கு. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, பிற்காலத்துல அல்சைமர் மாதிரியான ஞாபக மறதி நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பாதம் பருப்புல அதிக அளவுல இருக்கு. ஆட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி குழந்தைகளுக்கு வருது இல்லையா, இப்போ இப்ப இருக்கக்கூடிய தவறான உணவு பழக்கம் காரணத்தினால நிறைய குழந்தைகளுக்கு ஆட்டிசம், ADHDன்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க குழந்தைகள், ரொம்ப அடாவடி தனமா இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி, இந்த பாதம் பருப்பை தொடர்ந்து தோல் நீக்கிட்டு தினமும் ஒரு 3-4 பாதம் பருப்பு சாப்பிட கொடுத்துட்டே வந்தீங்கன்னா, இந்த பாதம் பருப்புல இருக்கக்கூடிய ஃபினைல் அலனைன் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான வேதிப்பொருள் என்ன செய்யும்னா, அந்த ஆட்டிசம் பாதிப்பு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன அமைதி கிடைக்கும், ரொம்ப அமைதியா காமா அவங்களுக்கு மைண்டே நல்லா ரிலாக்ஸா கொண்டு வந்து இந்த பாதம் பருப்பு கொடுக்கும் அப்படின்ற காரணத்தினால ஆட்டிசம் பாதிப்பு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் தொடர்ந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, அடிக்கடி பாதம் பருப்பு கொடுக்கறத ஒரு பழக்கமா கொண்டு வாங்க. மூளை உறுப்பு மட்டும் கிடையாது, இதயம் உறுப்பும் ரொம்ப ஆரோக்கியமா செயல்படும். இதயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வியாதியுமே ஏற்படாம தடுக்கும். பிற்காலத்துல பாத்தீங்கன்னா மாரடைப்பு, பக்கவாத நோய் கூட ஏற்படாம தடுக்கும். எப்படின்னா, நம்ம உடம்புல ரத்த அழுத்தத்தை எப்பவுமே கட்டுப்பாட்டுல வைக்கும், உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாம தடுக்கும். ரத்த அழுத்தம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா பிற்காலத்துல இதயம் சம்பந்தப்பட்ட வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இது எப்பவுமே பிபிய கண்ட்ரோல்ல வைக்கிறது மூலமா இதயத்தை ஆரோக்கியமா பாதுகாக்கும், மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்பு, இந்த கெட்ட கொழுப்போட அளவு எப்பவுமே அதிகமாகாம பாத்துக்கும். அதே மாதிரி நம்ம உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு, ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடலுக்கு தேவையான ஒரு நல்ல கொழுப்பு, இந்த கொழுப்போட அளவை பாத்தீங்கன்னா எப்பவுமே பராமரிக்கும். இதனால கொழுப்பு வந்து எப்பவுமே அதிகமாயிடுச்சு அப்படின்னாலும் ரத்த குழாயில உள்ள வந்து கொழுப்பு படியும் போது அது வீக்கம் ஏற்பட்டு அதுவே அதிரோஸ்கிளரோசிஸ் மாதிரியான பாதிப்பு ஏற்படும், இதயம் சம்பந்தப்பட்ட வியாதி. இப்படி இதெல்லாம் ஏற்படாம தடுத்து இதயத்தை ஆரோக்கியமா செயல்பட வைக்கக்கூடிய தன்மையும் இந்த பாதம் பருப்புல அதிக அளவுல இருக்கு. அதே மாதிரி எந்த வகை புற்றுநோயுமே ஏற்படாம தடுக்கும், கல்லீரல் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், சரும புற்றுநோயின்னு எந்த வகை புற்றுநோயும் ஏற்படாம தடுக்க முடியும் பாதம் பருப்பு அடிக்கடி சாப்பிடுறதால. ரொம்ப குறிப்பா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய், ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர், இது எல்லாமே ஏற்படாம தடுத்து ஆரோக்கியமா வாழ முடியும். நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கும், தூக்கமின்மையால கஷ்டப்படுறாங்க, படுத்தா தூக்கமே வரல, இல்ல நடுநடுல தூக்கத்துல விழிப்பு வந்துடுது அப்படின்றவங்களுக்கெல்லாம் காலையில வெறும் வயிற்றுல இந்த பாதம் பருப்பை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும், ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். அதோட மட்டும் இல்ல, மன அமைதியும் கிடைக்கும். மனசுல வந்து நிறைய கவலை இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே, மன அழுத்தத்தை கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பாதம் பருப்புல அதிக அளவுல இருக்கு. நீரிழிவு நோயை ஏற்படாம தடுக்கும், பாதம் பருப்பு தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ரொம்ப குறிப்பா Type 2 diabetes அப்படின்ற நீரிழிவு நோய் வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி நம்ம இன்சுலின் உற்பத்தியை சீரா வைக்கும், ரத்தத்துல சர்க்கரையோட அளவு எப்பவுமே கட்டுப்பாட்டுல வைக்கும்ன்ற காரணத்தினால ஏற்கனவே நீரிழிவு பாதிப்பு இருக்கக்கூடியவங்களும் பாதம் பருப்பு தொடர்ந்து ஒரு நாளைக்கு 8-10 பாதம் பருப்பு சாப்பிட்டே வர்றது உங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாதம் பருப்பை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சருமம் பார்க்கவே ரொம்ப பிரகாசமா பல பளப்பா தென்படும், ரொம்ப ஷைனியா மாறிடும். ஸ்கின்ன வந்து நீங்க தொட்டு பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா மென்மையா தென்படும். அதோட மட்டும் இல்ல, தலைமுடி உதிர்வு அதிகமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு தலைமுடி உதிர்வை சீக்கிரமே கம்மி பண்ணும். அதோட மட்டும் இல்லாம தலைமுடி நல்ல அடர்த்தியா வளர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம தலையோட அடிபாகம் இருக்கு இல்லையா ஸ்கேல்ப், அந்த இடத்துல வந்து ரத்த ஓட்டத்தை சீரா வைக்கும், ஹேர் ஃபாலிகல்ஸ் முடியோட வேர் ஒவ்வொன்னையும் நல்ல வலுவடைய செய்யும்.
அதோட மட்டும் இல்ல இந்த பாதாம் பருப்பு தொடர்ந்து நம்ம அன்றாட உணவுல அடிக்கடி சேர்த்துட்டே வர்றதால உடல் எடை எப்பவுமே அதிகமாகாம ஆரோக்கியமான முறையில பராமரிக்க முடியும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பாடி மாஸ் இன்டெக்ஸ் அதிகமா இருக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்படி உடல் பருமனா இருக்கிறவங்க பாதாம் பருப்பை தொடர்ந்து காலையில வெறும் வயித்துல நான் சொன்ன மாதிரி இந்த 8ல இருந்து 10 பாதாம் பருப்பை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உடல் எடை நாளடைவுல எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம ஆரோக்கியமான முறையில குறையும். ஆனா கூடவே போதுமான அளவு உடற்பயிற்சி சரியான உணவு முறையும் ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பாதாம் பருப்பை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவுல சேர்க்கும் போது கல்லீரல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பே ரொம்ப ஆரோக்கியமா செயல்படும். கல்லீரல்ல இருக்க நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்யும். ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். அதே மாதிரி பித்தப்பையில கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பையும் இதை கம்மி பண்ணும்னு ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பாதாம் பருப்பு நம்ம அன்றாட உணவுல அடிக்கடி சேர்த்துட்டே வர்றதால நரம்புகளை நல்லா வலுவடைய செய்யும். நரம்பு தளர்ச்சி ஏற்படாம தடுக்கும். நரம்புகளை வலுப்படுத்தும் அப்படின்றது எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா பக்கவாத வியாதி கூட ஏற்படாம தடுக்கக்கூடிய அளவுக்கு நரம்புகளை நல்லா வலுப்படுத்தும். அதோட மட்டும் இல்ல இதுல வைட்டமின் இ அப்படின்ற ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து. இது நம்ம கண் பார்வை திறனை நல்லா மேம்பட செய்யும். வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து எப்படி கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த வைட்டமின் இ அப்படின்ற ஊட்டச்சத்தும் கண் பார்வை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே கண்புரை மாலை கண் நோய் கண் அழுத்த நோய் இதெல்லாம் ஏற்படாம தடுத்து கண் பார்வையை நல்லா ஆரோக்கியமா செயல்பட வைக்கும். அதோட மட்டும் கிடையாது இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனீமியா நோய் பாதிப்பே ஏற்படாம தடுக்கும். பாதாம் பருப்பு வளர்ற குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு எல்லாம் சாப்பிட கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஏன்னா பெண் குழந்தைகள் தான் நிறைய ரத்த சோகை பாதிப்பு ஏற்படுது இல்லையா. ரத்த சோகை பாதிப்பு ஏற்படாம தடுக்கும். நம்ம ரத்தத்துல ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை இது அதிகப்படுத்தும் பாதாம் பருப்பு. இதனால ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்ற குழந்தைகளுக்கு எல்லாம் பாதாம் பருப்பு தொடர்ந்து பெற்றோர்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா நாளடைவுல ஹீமோகுளோபின் அதிகமாகும். அவங்க ரத்தத்துல ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தும். ரத்த சோகை பாதிப்புல இருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதோட மட்டும் இல்ல இந்த பாதாம் பருப்பை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவுல அடிக்கடி சேர்த்துட்டே வர்றதால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை பல மடங்கு அதிகமாகும். இதனால எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பும் ஏற்படாம தடுக்க முடியும். நோய் தொற்று பாதிப்பு அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாமும் ஏற்படாம தடுத்து ஆரோக்கியமா வாழறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள் எல்லா நச்சுகளையும் வெளியேற்றம் செய்து நம்ம உடலையே பாத்தீங்கன்னா நல்லா தூய்மைப்படுத்தும். இந்த பாதாம் பருப்புல பாத்தீங்கன்னா கால்சியம் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து கூடவே வைட்டமின் கே அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து. இப்ப கால்சியம் எப்படி நம்ம எலும்பு ஆரோக்கியத்துக்கு நல்லது நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா. அதே மாதிரி வைட்டமின் கே அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்தும் நம்ம எலும்புகளை நல்லா வலுவடைய செய்யும். எலும்போட அடர்த்தியை அதிகமாக்கும். அதே மாதிரி பிற்காலத்துல ஆர்த்ரைட்டிஸ் இல்லைன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதியெல்லாம் ஏற்படாம தடுக்கும். அதோட கூடவே காப்பர் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து மெக்னீசியம் மேங்கனீஸ் இது மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பாதாம் பருப்புல ஒன்னா இருக்கிறதால நம்ம எலும்புகளை நல்லா வலுவடைய செய்யும். ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பா சாப்பிட வேண்டிய ஆரோக்கியமான ஒரு சிற்றுண்டி இந்த பாதாம் பருப்புல. அப்படி என்ன இருக்குன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற ஒண்ணு அதிகமாவே இருக்கு. இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது என்னன்னா பிறக்க போறவங்க குழந்தைக்கு எந்த ஒரு மூளை குறைபாடும் ஏற்படாம தடுக்கிறதுக்கும் உங்க பிறக்க போறவங்க குழந்தைக்கு முதுகு தண்டுல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாம தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. அப்படிப்பட்ட இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற ஊட்டச்சத்து பாதாம் பருப்புல ரொம்ப ரொம்ப அதிக அளவுல இருக்கு. கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கைனகாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க கர்ப்ப காலத்துல ஃபோலிக் ஆசிட் மாத்திரை கொடுப்பாங்க இல்லையா. இந்த ஃபோலிக் ஆசிட் பாதாம் பருப்புல இயற்கையாவே இருக்கிறதால பாதாம் பருப்பையும் உங்க அன்றாட உணவுல அடிக்கடி சேர்க்கணும். அதோட மட்டும் இல்ல கர்ப்பிணி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பொதுவா காலையில எழுந்ததுமே மார்னிங் சிக்னஸ் அதிகமா இருக்கும். இந்த மார்னிங் சிக்னஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு சிலருக்கு நல்லா வாந்தி எடுப்பாங்க காலையில எழுந்ததும். ஒரு சிலர் வாந்தி வராது ஆனா குமட்டல் இருந்துட்டே இருக்கும். இந்த குமட்டல் வாந்தி காலையில எழுந்ததுமே அளவுக்கு அதிகமான ஒரு உடல் சோர்வு ஒரு சிலருக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கும் காலையில. இந்த மார்னிங் சிக்னஸ் சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பாதாம் பருப்புல அதிக அளவுல இருக்கு. ஆனா பாதாம் பருப்பு நான் சொன்ன மாதிரி அளவுக்கு அதிகமா எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு தேவையான 8ல இருந்து 10 பாதாம் பருப்பு எடுத்தாலே போதுமான அளவு. அளவுக்கு அதிகமா நீங்க எடுத்துட்டீங்கன்னா பாதாம் பருப்புல பாத்தீங்கன்னா ஆக்சலேட் அப்படின்ற ஒண்ணு இயற்கையாவே இருக்கு. இந்த ஆக்சலேட் அதிகமா போயிடுச்சு நம்ம உடலுக்குன்னும் போது சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பை அதிகப்படுத்தும். அதே மாதிரி இந்த பாதாம் பருப்புல HCA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேதிப்பொருள். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஹைட்ரோசயானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அளவுக்கு அதிகமா நம்ம உடலுக்கு போய் சேர்ந்தாலும் ஒரு சில சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி மூச்சு விடுறதுல ஒரு பாதிப்பு ஏற்படும். மூச்சு விட கஷ்டப்படும். இதனால பாத்தீங்கன்னா எப்பவுமே பாதாம் பருப்பு 8ல இருந்து 10 நான் சொன்ன மாதிரி அளவுக்கு அதிகமா சாப்பிடாம கரெக்டான அளவுல சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இத்தனை நோய்களும் ஏற்படாம தடுத்து ஆரோக்கியமா வாழ முடியும். தேங்க்யூ.